வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரம் போய் 20 பார்ட்டி. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து டிவிஎஸ்எல்லேருந்து தர்ற மாதிரி வந்து பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட லீக்கட் இமேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து தர்ற மாதிரி வந்து இந்த பைக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம புற வீடியோ உங்களுக்குடனே வரும். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து ஆர்டிஆர் 164V பார்த்தீங்கன்னா 2022 அப்டேட் வந்து தராங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் 2021 2022 பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஒரு 5 மேஜரான விஷயத்தை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா அந்த டிஆர்எல் வந்து சேஞ்ச் பண்ணி மேலே ஐப்ரோ மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன மீசை வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம், அவங்களுக்கு பார்த்துருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஐப்ரோ தூக்கிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மீசை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கா, இல்லை பழைய 2021 லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து பழைய 164V இப்போ வரப்போகிற 164V வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஃப்ரண்ட் லுக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐப்ரோ எடுத்துகிட்டு அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு மீசை வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த பழைய டிசைன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறதுங்க வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பழைய குயின் பிடிக்குதா, இல்லை இப்போ வர கிங் பிடிக்குதான்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட எப்படி சொல்லலாம், ஒரு குமுறல்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி இருந்தது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கியர் போஷன் இண்டிகேட்டர் இருந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா PS4 வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் ஒயிட் கலர் டிஸ்பிளே அப்புறம் கியர் போஷன் இண்டிகேட்டர்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2022 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் போஷன் இண்டிகேட்டர் வந்து திரும்பி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் கொடுத்த அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் வேரியண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ 2022 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி கூட பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே கூட வந்து கியர் போஷன் இண்டிகேட்டர் தராங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க 204V என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல, சேம் அதே எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகிற 164V பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல வந்து இந்த பைக்கில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வண்டியோட இன்ஜினில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டால், இன்ஜின் செட்டப்பை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க்கில் வந்து அப்டேட் பண்ணனால பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற வேரியண்ட்டில் வந்து இன்ஜினில் வந்து அவங்க எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து பண்ண மாதிரி தெரியல. ஸோ நமக்கு ஏற்கனவே கண்டினியூ வர அதே பவர் அண்ட் டார்க் தான் இப்போ வரப்போகிற வேரியண்ட்லேயே வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து தராங்க. ஸோ 204V இருக்க மாதிரி சேம் ஒரு 3 ரைடிங் மோட் வந்து 164V நமக்கு வந்து தரப்போகிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தோம், ப்ரோ என்ன ப்ரோ ரைடர்லேயே வந்து ரைடிங் மோட் கொடுத்துட்டாங்க, 164V வந்து தரலையான்ட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் மோட்ஸை வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. என்னென்ன மோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதில் இருந்த மாதிரி ரெயின் மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்னு 3 மோட் வந்து இதுலேயே வந்து நமக்கு தருவாங்க. அடுத்து வேறு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 204 அட்ஜஸ்டபிள் கிளச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் வந்து நமக்கு வந்து தரப்போகிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம், 3-step அட்ஜஸ்டபிள் வந்து தருவாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 200 இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 164V வந்து தராங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த பங்களாதேஷ் வேரியண்ட்டை பார்த்து கொஞ்சம் கடுப்பாக இருப்போம் 2021, என்னடா பங்களாதேஷில் தராங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து தரலையான்ட்டு. ஸோ இனிமேட் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவை, 204V இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இனி 164V வந்து வரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கனால வந்து லைட்டாக நாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரியர் டயர் வந்து நிறைய பேர் வந்து ரியர் டயர் வந்து ஒரு பெரிய மைனஸாகவே வச்சுருந்தோம். ஸோ என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ரியர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லை, ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கிட் ஆகுது, இது மாதிரி பிரச்சனை வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரியர் டயரை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டயரில் வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியர் டயர் கிரிப் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார் ரன்னிங்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம்
பெட்டர் கிரிப்பு கிடைக்குன்றது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தளவு இருக்குன்றது வந்து வண்டி வந்த அப்புறம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2022 அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து டிவி சைடில் வந்து இந்த பைக்குக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ 164 வந்து பார்த்திங்கன்னா செம்ம காம்படிஷனாக இருக்கும்னு சொல்லலாம். மார்க்கெட்லேயே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 164 வி பார்த்திங்கன்னா இந்த 160 சீரீஸில் வந்து ஒரு கிங்காக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லெவல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிவி சைட்லேருந்து தராங்க. ஸோ ஏகப்பட்ட அப்டேட் வந்து நிறைய பைக்குக்கு வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டிவிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஆர் சீரீஸ் அப்புறம் இந்த அப்பாச்சி சீரீஸ் ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த அப்பாச்சி சீரீஸை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்டிஆர் சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அப்பாச்சி சீரீஸை பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். டிவிஎஸ் சைட்லேருந்து ஏகப்பட்ட அப்டேட் வந்து இந்த அப்பாச்சி சீரீஸ்க்கு வந்து தராங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 160 சீரீஸில் ஏற்கனவே கிங்காக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மேலே போய் ஒரு லெவல் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை கொடுத்துருக்க அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலில் வந்து இதில் ஒரு கலர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் வந்து தராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன வந்து கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ரெட் கலர் அலாய் வீல் வந்து ரெண்டு வந்து தராங்க. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டுவெல் டோன் சீட் ஃபினிஷ் வந்து தராங்க. சீட்லேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பிளாக் அடிச்சுட்டு அந்த நம்ம பழைய சீட்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரெட் கலர் ஃபினிஷ் வந்து தராங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வர கார்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்வர் கலர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்க ரெகுலர் மாடலையும் நமக்கு வந்து சில்வர் கலர் தான் இருக்கும். இந்த ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலரில், அதே நேரத்தில் வந்து அலாய் வீல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சும்மா லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் வேரியண்ட்டு பிடிக்குதா இல்லை வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் பிடிக்குதான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தோட ப்ரைஸிங் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, ரியரில் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,15,000 வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க் வச்சு ரேடியல் டயர் செட்டப்போடு வர்றது பார்த்திங்கன்னா எக்ஸோரம் வந்து 1,70,000 வந்து வருது. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு வேரியண்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க்கு ரேடியல் டயர் செட்டப்போட வித் எக்ஸ் கனெக்ட், ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டோட வர்றது பார்த்திங்கன்னா 1,20,000 வந்து வருது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து நம்மளுக்கு வந்து 1,21,000 வந்து வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 வேரியண்ட் வந்து தராங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் 4 வேரியண்ட் வந்து இருக்குது. ஒரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் வந்து ட்ரம், இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் வித் ரேடியல் டயர் செட்டப், இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று 4 மொத்தம் வேரியண்ட் வந்து தராங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெட் அப்புறம் ப்ளூ அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்ன்ற ரெகுலராக அந்த இருக்க 3 கலர் ஆப்ஷனும் இப்போ வரப்போகிற அப்டேட்லையும் பார்த்திங்கன்னா வந்து தராங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த மறக்காம கீழே